ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இனிய வணக்கங்கள். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், ரிஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பட்டி, திருவற்றியூர், சென்னையிலிருந்து. நிறையா வீடியோஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல இப்போ உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கும். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பாக லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், கார் போன்ற வாகனங்களை இயக்குவது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும், காரில் என்னத்தை சொல்ல போகிறான்னு. இந்த வீடியோ பார்த்தோட்டம் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மாறும். முன்னாடி இன்னொரு யோசனை வரலாம், இவன் நமக்கு சொல்ல வரானே யாருன்னு. 97 இன்று வரைக்கும் 20 பார்த்தீங்கன்னா, ஒரு 500,000 கிலோமீட்டர் விபத்து இல்லாமல் கார் போன்ற வாகனங்களை நான் இயக்கியிருக்கேன். 2011 இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் கும்மிடிப்பூண்டியில் ஓட்டுநர் பயிற்றுனருக்கான, டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டருக்கான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்தியா வந்து முதலிடம் 2வது இடம்னு விபத்துக்களில் போட்டி போட்டு முன்னேறிட்டு இருக்கு. அதில் ஒரு வெக்கக்கடான விஷயம், தமிழ்நாடு வந்து இந்தியாவில் சாலை விபத்துகளில் முதலிடமாக இருக்குது. மரணங்கள், பல கைகால் முறிதல் போன்ற விபத்துகள் நடக்குது. சின்ன சின்ன நம்ம டிரைவராக இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாலேயும், இருசக்கர வாகனங்களை தார்மாராக இயக்கிறதாலேயும் ஏகப்பட்ட விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, விபத்துக்கள் இல்லாத வாகன இயக்கத்தை செய்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான முன்னோட்டம் தான் இந்த வீடியோ. இது பார்த்தோட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செஷன் போகலாம். வாகன விபத்துக்கள் பாதுகாப்பாக ஓட்டுறதுன்னா, முதல்ல நம்ம ஓட்டக்கூடிய காரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஓட்டக்கூடியது சின்ன கார், ஒரு குட்டியோண்டு காரை வச்சுக்கிட்டு ஒரு பென்ஸ் கூட போட்டி போடுறதோ, இல்லை சின்ன யானை போன்ற ஒரு லோடு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு கார் கூட போட்டி போடுறதோ பெரிய முட்டாள்தனம். நம்ம ஓட்டக்கூடிய வண்டியில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு ஒரு டிரைவராக இருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாதுகாப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பம் காரோட என்ஜின் பவர். இந்த கார் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தோராயமாக ஒரு 800 cc 810 cc 3 சிலிண்டர் என்ஜின். இதோட அதிகபட்ச வேகமே 140 கிலோமீட்டரில் 150 கிலோமீட்டர் வேகம் தான் இந்த என்ஜினால் போக முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட், இதுதான் இந்த வண்டியை பற்றிய உண்மை. ரெண்டாவது விஷயம், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய அடிஷனல் பாதுகாப்பான விஷயங்கள், ஏபிஎஸ்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். நம்ம காரை பிரேக் அடிச்சு விட்டு டயர் தேயாமல் குறிப்பிட்ட இடைவெளியில் வண்டியை நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு அம்சம் ஏபிஎஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இபிடி எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன். சேராக இருக்குது, மழை தண்ணி போன்ற ரோடாக இருக்குது, மணலாக இருக்குது, இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க, உங்களுடைய வாகனம் எப்படி நிற்குங்கிறது தான் இபிடியோட தீர்மானம். அடுத்து டிராக்ஷன் கண்ட்ரோல். டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வண்டி டேர்னிங்கில் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட திரும்ப முடியும், வண்டி அப்செட் ஆகாது. பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா, நம்ம ஓட்டக்கூடிய வண்டியில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வண்டிக்குள்ளே உட்கார்றது புத்திசாலித்தனம், ஃபஸ்ட்டு ஃபேக்ட். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்கில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வண்டியில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்னால் நம்ம அன்னாடம் பார்க்க வேண்டிய தினசரி ஒரு டிரைவர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தால், என்ஜினில் ஆயில் இருக்கா, என்ஜின் ஆயில் செக் பண்ணுவோம், பேனட் திறப்போம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெயின்டெனன்ஸில் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன், என்ஜின் ஆயில் ஸ்டிக் இங்கே இருக்குது. ஒரு டிரைவராக இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு என்ஜின் ஆயில் இருக்கா, இதில் வந்து லெவல் கொடுத்துருப்பாங்க, இந்த என்ஜின் ஆயில் லெவல் பார்க்கணும். அடுத்து பிரேக் ஃப்ளூயிட், பிரேக் ஆயில் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் தெரியும், பிரேக் ஆயில் லெவலில் இருக்கா பார்க்கணும். அடுத்து இங்கே ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியேட்டரில் கூலண்ட் இருக்கா, ரேடியேட்டர் கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே கூலண்ட் தெரியுது, கூலண்ட் இருக்கா பார்க்கணும். அடுத்து பேட்டரி கொடுத்துருக்காங்க, பேட்டரியில் இருக்கக்கூடிய ஆசிட் லெவல், பேட்டரியில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல், இதெல்லாம் சரியாக இருக்கா பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன், அன்னாலும் வண்டியை தொடங்க, வண்டியை வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் வண்டியை ஒவ்வொரு பார்த்தா தொடச்சிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு வண்டியில் இருக்கக்கூடிய லூஸ் போல்ட்டு, வீல் நட்டு லூஸாக இருக்கா, இல்லை வேறு ஏதோ ஒரு போல்டு நட்டு லூஸாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக எபிலிட்டி ஆகும். ஸோ இது இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டயரில் என்னையாக இருக்குது தெரியுமாங்க, டயர் தாங்க உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. டயர் வந்து சரியானபடி பராமரிக்காத வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். நிறைய விபத்துக்கள் சம்மந்தப்பட்ட மேக்சின்ஸ்லேருந்து வர நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், தறிகட்டு ஓடி வண்டி விபத்துக்கு உள்ளானது, தறிகட்டு ஓடிய கார் விபத்துக்கு உள்ளானது, டயர் வெடித்ததால் கார் விபத்துக்கு உள்ளானது, இது மாதிரியெல்லாம் நியூஸ் வரும். இதற்கு காரணம் டிரைவரோட அறியாமல், ஃபஸ்ட்டு டயரை பார்க்கறது இல்லை ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது திங் பார்த்தீங்கன்னா, இந்த டயரில் ஏர் ப்ரெஷர் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்,
இந்த டயர் உள்ளே இருக்கக்கூடிய காற்று நம்ம வெளிக்காற்றை அழுத்தி உள்ளே அடைக்கிறோம், அழுத்தப்பட்ட காற்று வந்து சூடாகும். நீங்கள் தொடர்ந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ரோடோட ஃப்ரிக்ஷன், ரோடோட டயர் தேஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ தேஞ்சிக்கிட்டே போகும்போது பார்த்தா உங்களுக்கு டயர் சூடாகும். ஏற்கனவே நம்ம காற்றை உள்ளே அழுத்தி வச்சுருக்கோம், ஆல்ரெடி உள்ளே அழுத்தப்பட்ட காற்று இருக்குது, வெளியில் டயர் சூடாகுது, இந்த காற்று வெளியில் எஸ்கேப் ஆகி போகிறது ட்ரை பண்ணுது, டயர் பஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் ஸ்பீடு போகுங்கிறத கொடுத்துருப்பாங்க. சாரி, இந்த டயர்ல ரேரா கொடுக்கல, பட் எல்லா டயர்லயுமே பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆர் 160 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த டயரை அந்த ஸ்பீடுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னு அது மென்ஷன் பண்ணுது. சரி, 120 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம 4 மணி நேரம் தொடர்ந்து பிடிச்சிட்டு போக முடியுமா? முடியாது கண்டிப்பாக. என்ன காரணம்னா இந்த டயர் பார்த்தீங்கன்னா ரோடோட கண்டினியூஸ் கான்டாக்ட் கண்டினியூஸாக தேஞ்சிக்கிட்டே தான் போகுது. இன்ஜின் ரொட்டேஷன் ஆகும்போது டயர் ஆகப்பட்டது தொடர்ந்து தேஞ்சிக்கிட்டே போகுது. இது போல் தேஞ்சிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு டயர் என்னாகும்னா சூடாகும், உள்ளே இருக்கக்கூடிய காற்று சூடால் விரிவடையும். விரிவடைந்த காற்று, இது டயர் வந்து ரப்பரால் செய்யப்பட்டது, விரிவடைந்த காற்று வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணும், உங்கள் டயர் வெடிச்சு போயிடும். டயர் வெடிச்சோட்டே உள்ளே இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகும், எந்த பக்கம் டயர் வெடிக்குதோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். டயர் வெடிச்சிருச்சுன்னா பதறாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஜஸ்ட் உங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருந்தால் கியர் பொசிஷனை நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்கள் கண்ட்ரோல் விட்டு எடுத்து போகாது, ஸ்டேரிங் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ அடுத்த சேஃப்டி பார்க்கலாம். ஒரு வண்டி எடுக்க போகிறோம், இப்போ எல்லாம் பேசியாச்சு, வண்டியை எடுக்க போகிறோம், இன்ஜின் ஆயில் பார்த்துட்டோம், கூலண்ட்டு பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சரியாக இருக்குது, டயர்லாம் செக் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு வண்டி எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம், வண்டிக்கு கீழே ஏதாவது இருக்கா பாருங்கள். வண்டிக்கு கீழே ஒரு நாய் படுத்துருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை உட்காந்து விளையாண்டுட்டுருக்கலாம், கண்டிப்பாக இதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டோம், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒப்பீனியன், நிறையா பேர் வந்து கார் வாங்கிட்டோம், 10 லட்சம் கொடுத்து கார் வாங்கிட்டோம், 20 லட்சம் கொடுத்து கார் வாங்கிட்டோம், நம்ம கார் தானான்னு சொல்லிட்டு கதவை இவ்வளோ தூரமாக வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக அடிப்பாங்க. இது எங்களுக்கு எங்கள் நிறுவனத்து காருங்கிறதுனால நான் பொறுமையாக இது பண்ணுறேன். இந்த கார் கதவை மூடுறது கூட 15 சென்டிமீட்டர் 6 அடி கேப்லே மூடணும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர், 3 பில்லர் இருக்குது. இந்த பில்லரில் இருக்கக்கூடிய ரிவேட்ஸ், இந்த காரோட டோரை பொறுத்து இருக்கக்கூடிய ஹிஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும், பாடி வந்து ஸ்ட்ரென்த் வந்து டைலூட் ஆகாது, சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ கார் கதவு சாத்துறதுல கூட ஒரு டெக்னாலஜி இருக்கு. அடுத்த விஷயம் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கலர் வாங்கிறாங்க, ப்ளூ கலர், கிரீன் கலர், என்னென்னமோ கலர் வாங்கினாங்க, அது அவங்க சாய்ஸ். ஆனால் ஆல் இண்டியா லெவல், வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, இலகுவான கலர், வெளிர் நீல, வெளிர் கலர், அதாவது வெளிர் கலர்னா லைட் கலர் கார்ஸை விட டார்க் கலர், கருநீலம், கரும்பச்சை, கருப்பு, இது போன்ற கார்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் நிறையா மாட்டுது. மாட்டக்கூடிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டக்கூடிய கார்களில் பார்த்தீங்கன்னா 40% 35% 40% கார்கள் வந்து அடர்ந்த கலர் உள்ள காருங்கிறது ஒரு சர்வே. இதை மனசில் வச்சுங்க கார் வாங்கக்கூடியவங்க. அடுத்த விஷயம், டஸ்க் அண்ட் டான், விடிய காலையில் வண்டி ஓட்டுறது, மாலை நேரத்தில் வண்டி ஓட்டுறது, இரண்டுமே மயக்கம். ஏன்னா மைண்டே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போயிருக்கும், நமக்கு காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், அந்த சாயங்கால நேரத்தில் பயங்கர டென்ஷன் ஆகும். அதே போல் நைட் முழுக்க வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், விடிய காலையில் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஒரு டென்ஷன் வரும். ஸோ இது வந்து டஸ்க் அண்ட் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவர்ஸில் வண்டி ஓட்டும்போது ஒரு சூரியன் மறையக்கூடிய நேரத்துலையும், காலையில் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் முன்னாடியும் ஒரு சுச்சுவேஷன் புரியாத நிலைமை இருக்கும். இந்த மாதிரி டைங்களில் ஒன்று வண்டி ஓட்டுறதா வாய்ப்பு வேணுங்க, அப்படி இல்லை ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டும். இன்னொரு விஷயம், தூக்கம். நான் 2 நாள் சேர்ந்து வண்டி ஓட்டுவேன், இது பெருமை இல்லை, ஆண்டவன் நம்ம வாழணும்னு யோசிக்கிறான், 2 நாள் சேர்ந்து வண்டி ஓட்டுவோம். கண்டிப்பாக விடிய காலையில் உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா தயவு பண்ணி வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திடுங்க. ஓரங்கட்டி நிறுத்தி 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுங்க, நல்ல சேஃப்டியாக இருக்கும். அடுத்த விஷயம்,
இப்ப நம்ம வண்டி உள்ள போய் பார்க்கலாம். இங்க காட்டுறோம். இப்ப நம்ம வண்டியில சாவி போட்டுறோம். சாவி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல லைட் எல்லாம் எரியுது. இங்க பாத்தீங்கன்னா இபிஎஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் காட்டுது. இபிஎஸ்க்கு மேல ஒரு காரோட சிம்பிள் காட்டுது. கீழே வந்து டெம்பரேச்சர் கேஜ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பம்ப் மாதிரி போட்டிருக்காங்க, இன்ஜின் டெஸ்ட். கீழே பார்த்தா ஒரு ஆயில் பேன் இருக்கு, இன்ஜின் ஆயில் பிரஷர் லைட் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்டரி லைட் இருக்கு, பேட்டரியோட கண்டிஷன் காட்டுது. அடுத்தது பார்த்தா ஃபியூல் கேஜ் இருக்கு. இங்க அடியில பாத்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் சொல்லுது. பேட்டரி வந்து கரெக்டான லெவலில் இருக்கு. இது எல்லாம் எரியணும், சாவி ஆன் பண்ணோட்டு எல்லாமே ஆஃப் ஆயிடணும். இப்போ இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்னு ஒரு லைட் இல்லை, ஜிபிடின்னு ஒரு லைட் இல்லை, எஸ்ஆர்எஸ் அப்படின்னு ஒரு லைட் இல்லை. இந்த எஸ்ஆர்எஸ்ங்கிறது ஏர்பேக். ஏர்பேக்னா என்னங்கிறது, உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஏர்பேக்ங்கிறது ஒரு வண்டி எங்கேயோ போயிட்டு ஃப்ரண்ட் பம்பர் இம்பேக்ட் ஆகுது, எது மேலே நம்ம மோதுறோம் அப்படின்னா 32 மைக்ரோ செகண்ட்ஸில் டிரைவருக்கு நேராகவும் டிரைவருக்கு லிஃப்டில் அந்த ஏர்பேக்ஸ் எங்கெல்லாம் பொருத்திக்காங்களோ அதுக்குள்ளேருந்து ஒரு பலூன் ஓப்பன் ஆகி நம்மளுடைய உயிரை சேஃப்டி பண்ணுறதுக்கு அதற்கான ஒரு உபகரணம் தான் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தபடி பார்த்தா ஏபிஎஸ் இல்லை, இபிஎஸ் தான் இருக்குது. இபிஎஸ்ங்கிறது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏபிஎஸ் இல்லை. அப்போ இந்த வண்டியில் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இல்லை, வெறும் பிளைன் பிரேக் தான். நான் ஒரு 80-90 km ஸ்பீடு போய் பிரேக் அடித்தாலே வண்டி வந்து டோட்டலாக இழுத்து போகும். அப்போ 80 km ஸ்பீடுக்கு மேலே சேஃப்டி கிடையாது. அதே போல் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்ஸ் இல்லை. ஸோ எனக்கான சேஃப்டி, ஸ்டேரிங் சேஃப்டி, டிரைவருக்கான சேஃப்டி இல்லை, ஏர்பேக் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஓட்டணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி. கீழே 3 பெடல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெடல் கிளச்சு பெடல், 2வது பெடல் பிரேக் பெடல், 3வது பெடல் ஆக்சிலரேட்டர் பெடல். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கியர் ஹேண்டில் இருக்கு. இது 5 gear ஃபார்வேர்டு, 5 gear ஃபார்வேர்ட்லையும் 1 gear ரிவர்ஸ்லையும் போகிறதுக்கான 5 gear டிரான்ஸ்மிஷன் வண்டி. இது 5 gear மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி. இது இதில் பார்த்தீங்கன்னா இது கியர் லீவர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய நாபை ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணணும். இது ஒரு மாடலில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பிரேக். இன்னும் சில பெரிய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் டிரைவருக்கு ஆப்போசிட்லேயே கூட இருக்கலாம். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வெல்த்தியான கண்டிஷன். ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போடுறேன், ரெட் லைட் பிரேக் லைட் எரியுது. ஹேண்ட் பிரேக் எடுக்கிறேன், பிரேக் ரிமூவ் ஆகிடுச்சு. அதர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி வெல்த்தியாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைட் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கும். அப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம். ஒவ்வொரு கியர் போடும்போதும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கிளச்சை மிதித்து தான் கியர் மாற்றணும். வண்டியை வெளியில் மூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சும்மா நம்ம வண்டி எடுத்தோமா அப்படியே போனோமா போகக்கூடாது. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லெப்ட் கண்ணாடி வெள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா வண்டி ரெடி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து கிரவுண்டுங்கிறதுனால எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எழுதியிருக்கேன்னா நான் கிளச்சை மிதிச்சிட்டேன். என்னுடைய ஃபுல் லெப்ட் தள்ளி ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். இப்போ வண்டி வந்து மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கிளச்சை விட்டு கால் எடுத்தேன்னா வண்டி மூவ் ஆகும். ஆனால் உங்களுக்கு நான் அப்படியே போகக்கூடாது. என்னுடைய லெஃப்ட் கண்ணாடி பார்க்குறேன், எனக்கு லெஃப்ட்டில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சென்டர் மிரர் பார்க்குறேன், பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரைட் சைடில் என்னுடைய ரைட் சைடு மிரர் பார்க்குறேன், எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து இதை வந்து கீழே இதை என்ன சொல்லுவோங்கன்னா எம்எஸ்எம் மிரர் பார்த்தாச்சு. அடுத்து சிக்னல். இப்போ எனக்கு லெஃப்ட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், சிக்னல் கொடுத்தாச்சு. அடுத்து மேன் ஓவர் செயல்படு. இப்போ நான் வண்டி மூவ் பண்ண போறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை, மூவ் பண்ண போறேன். ஸோ வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சு.
உங்களுக்கு நான் வந்து ஹிண்ட் எல்லாமே கொடுக்கலாம். ஸ்டேரிங் மட்டும் நீங்கள் ஓட்டினால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். எங்கேயாவது ரோட்டில் இருக்க வண்டி எடுத்து இந்த ஹிண்டை பார்த்துட்டு வண்டி ஓட்ட பண்ணாங்க. முறையான பயிற்சியோட என்னுடைய ஹிண்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஃபைட்ஃபுல்லாக நல்லபடியாக வண்டி ஓட்டுவங்களுக்காக தான் இந்த நோக்கம் இந்த வீடியோ. தயவு செஞ்சு ரோட்டில் இருக்க வண்டி எடுத்து ட்ரை பண்ணாங்க. இப்போ வண்டி மூவ் பண்ணுறேன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் அடுத்தது கிளச்சை மிதிச்சு செகண்ட் கியர் போடலாம். இப்போ நான் ரிவல்ஸ் போட்டிருக்கேன், ரிவல்ஸில் போகுது வண்டி. ஓகே, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை விட்டு வெளில இறங்குறேன். ஸோ சேஃப்டி மெஷர்னு பார்த்தா மிரர், சிக்னல், மேலே ஒரு செயல்பாடு அப்படின்னு சொன்னேன். கண்ணாடி பாரு, சிக்னல் கொடு, வண்டியை மூவ் பண்ணி செயல்படுத்துன்னு சொன்னேன். செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய சீட்டு பெல்ட்டு போட்டுக்கணும். சேஃப்டி ஆக்ஷன்ஸ் எதுக்கு ஏதாவது குழந்தைங்க ஓடி வருதா இதெல்லாம் பார்க்கணும். சரி, எம்எஸ்எம் வண்டி வந்து ரோட்டு கொண்டாச்சு, அடுத்து நாள் டிரைவ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணது? எம்எஸ்எம் அடுத்து பிஎஸ்எல் பொசிஷன், உனக்கான ட்ராகை தேர்ந்தெடுத்து பொசிஷன் பண்ணிக்கோ. தேவையான ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு 50-60 கிலோமீட்டரில் போகணுமா, 70-80 போகணுமா, ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோ. லுக் பிஎஸ்எல் பிஎஸ்எல் லுக், எல் ஃபார் லுக். ஸோ சாலையில் முழுமையான கவனத்தை செலுத்தி வண்டியை ஓட்ட ஆரம்பிங்க. ஓகே, இது வந்து வண்டி போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஓவர்டேக் பண்ண யோசிக்கிறேன், ஓவர்டேக் பண்ணணும்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணணும், கண்ணு மூடி பண்ணிடலாமா? பண்ணாதே. ஐபிடிஇ முன்னாடி போயிட்டு இருக்க வாகனம் இன்ன வாகனம்னு ஐடென்டிட்டி பண். ஐடென்டிட்டினா இன்ன வாகனங்கிறத அடையாளம் கண்டுகொள். அடுத்து பி, பி ஃபார் பிரெடிக், போயிட்டு இருக்கிறது டவேரா கார் தான்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்கோ, உறுதி பண்ணிக்கோ. இந்த டவேரா காரை இந்த காரால் உன்னால் ஓவர்டேக் பண்ண முடியுமா யோசி, யோசிச்சிட்டியா? அடுத்து வந்து டி, டிட்டர்மைன், தீர்மானம் பண்ணிட்டு நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு தீர்மானம் பண்ணிட்டு தைரியமாக இப்போ ஏறு. டிட்டர்மைன் கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இ. ஸோ ஐபிடிஇ, இப்போ நீங்கள் வண்டியை ஓவர்டேக் பண்ணி போக முடியுது. ஸோ காரை பற்றிய ஹிண்ட் இவ்வளவு தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து சஜஷன்ஸ் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி என்னுடைய இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு, உங்கள் முன்னாடி நான் நிற்கிற வாய்ப்பு கொடுத்த என்னுடைய விஸ்வம் இன்ஸ்டியூட் நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். அதே போல் 2011 எனது ஆசிரியர், எனது குருவாக இருந்த ஐஆர்டி கும்மிடிப்பூண்டியின் ஏடி சார் திரு முரளிதரன் சாருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணி என்னோட மனமார்ந்த நன்றியை அவருக்கும் காணிக்காகிறேன். நன்றி, பாய், தேங்க்யூ.